ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சிறடியில் இருந்து உன் சாயப்பா பேசுகிறேன். இப்பொழுதே என்னுடைய ஆர்த்தியை தொட்டு உன்னுடைய வேண்டுதலை மனதார நினைத்துக்கொள். இன்னும 24 மணி நேரத்தில் நீ எதை நினைத்து வேண்டுதல் வைக்கிறாயோ அதை நான் உனக்கு நிறைவேற்றி தருகிறேன். நீ எதை நினைத்தாலும் அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன். யார் பேச வேண்டுமோ, யார் உன்னை நாடி வர வேண்டுமோ, எதுவாக இருந்தாலும் நினைத்துக்கொள். வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நீ நினைத்ததை நான் நிறைவேற்றி கொடுக்க சீரடியிலிருந்து புறப்பட்டு விட்டேன். உன் வாழ்க்கை இனி சுபிச்சமாக இருக்க வேண்டும். இனி உன் வாழ்க்கை என்றும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதுவே என்னுடைய ஆசை. உன்னுடைய வெகுநாள் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் இப்பொழுது நீ நினைத்துக்கொள். இதை கேட்டதும் உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். எல்லாம் நல்லதாய் நடக்கும் என்ற எண்ணத்தோடு நீ நினைத்துக்கொள். வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அதை நான் உனக்கு நிவர்த்தி செய்து உன்னுடைய மனமகிழ்ச்சியை உன்னிடம் ஒப்படைப்பேன். எதுவும் கிடைக்காது என்ற பேச்சுக்கே உன் சாயப்பாவிடம் இடமில்லை. மன நிம்மதியாகட்டும், மகிழ்ச்சியாகட்டும், சந்தோஷமாகட்டும், அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் போதும், அத்தனையும் தீரப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை என்று நீ என்னிடம் கலங்குகிறாய், கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். அதற்காக தான் சொல்கிறேன், இந்த நொடி முதல் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படப் போகிறது, பிரகாசம் ஏற்படப் போகிறது. அதை நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறேன். அதை சொல்லவே நான் சீரடியில் இருந்து வந்தேன். நீ என்றும் மகிழ்ச்சியாக இரு. நீ நினைத்ததெல்லாம் நடந்தே தீரும். எதுவும் கிடைக்காது என்ற பேச்சுக்கே இடமில்லை. அதனால்தான் சொல்கிறேன், வாழ்க்கையில் எல்லாம் சில காலமே. அந்த சில காலம் உனக்கு முடிந்துவிட்டது. இனி வரும் காலம் எல்லாம் நல்லதாகவே இருக்கும். நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. உன் மனதில் எதை நினைக்கிறாயோ அதை நினைத்துக்கொள். இன்னும் 24 மணி நேரத்தில் அதற்கான விடியலை நான் உனக்கு செய்து கொடுப்பேன். நீ என்றும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.